Hello friends, welcome back to my channel. Namum business seiyalaam. Iniki nammaloada channel la ippo adhigama virpanai aagum oru porul adha pathi nama paaka porom. Adhu mattum illanga indha tholila pengal veetla irundhe seiyalaam. Nareya per vandhu pengal kekringa enakku rendu pasanga irukanga husband illa illa enga veetliye oru rendu moonu per vandhu females irukom. Engalukku edhaachum oru tholil neenga sollunga appdin solittu romba periya alavukku ungalku knowledge e thevai illama neenga oru business kulla varanum ஏர்ன் பண்ணும் அதே போல் உங்களுடைய சிஸ்டர்ஸோ மதரோ யாராச்சும் கூட இருக்காங்க அவங்களும் எஜுகேஷன் அளவுகள் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே இந்த தொழிலை எடுத்து பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் கான்செப்ட் அப்படின்றது உங்களுக்கு பழசு அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் ஆனால் இப்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சர்லேயும் இந்த பிஸ்னஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு தெருவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிஸாவது இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நான் அந்த சக்ஸஸ் ஸ்டோரியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மஞ்சப்பை ஸோ மஞ்சப்பை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேருக்கு தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க எல்லாருக்கும் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் இதெல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம மஞ்சப்பைக்கு மாறணும் அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பை அப்படின்றதுனால அதனால நமக்கு அழிவுகள் எதுவும் ஏற்படாது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுங்களில் நம்ம ஒரு குப்பை எடுத்துகிட்டு போய் போடணும் இல்லை ஏதாச்சும் ஒரு டெய்லர் கடைக்கு வந்து ஒரு துணியை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் என்னன்னாலும் நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா நம்ம உண்மையாகவே வந்து சொல்லணும் இதை ஆக்சுவலாக வந்து எல்லார் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் வந்து நான் பிளாஸ்டிக் கவர்ஸ் எங்கே இருக்குது ட்ராயர்ஸ் கபோர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து வச்சுருப்பேன் எடுத்து அதை பண்ணுவேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்பயும் பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்குது ஆனால் தேட வேண்டியதாக இருக்குது எங்கே அந்த கவர் எங்கே வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு தான் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிடுச்சு ஸோ இது எல்லாமே நம்ம ஒத்துக்கணும் தான் அப்போது ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன டிமாண்ட் கையிலேயே கொடுக்குறாங்களா இல்லை இந்த மாதிரி கிளாத் பேக்ஸ் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிளாத் பேக்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஆந்திராவில் வந்து தெருவுக்கு ஒரு மூணு இதுன்னு சொல்லிட்டு மூணு ஃபேமிலிஸ் கிட்டே இது பண்ணுவாங்கன்னு என்னென்னா அவங்க ஷாப்பிங் பேக்ஸு பிளெயின் பேக்ஸு அதே போல் பவுச்சஸ்ஸு ஃப்ரிட்ஜ் பவுச்சு அதே போல் கார் பேக்ஸு வெஜிடபிள் பேக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வீட்டுங்கள்லேயே வந்து தயாரித்து அவங்க நிறைய ஊருங்கள் அதாவது திருப்பதி இப்போது ஆந்திராவில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க திருப்பதி கோவிலுக்கு இருக்குது பார்த்தீங்களா அங்கே பிரசாதம் கொடுக்கறதுக்கு அங்கே கல்யாணம் ஏதாவது வந்தது அப்படின்னா அங்கே வந்து பேக்ஸ் வெட்டிங் பேக்ஸ்க்கு தேவைப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்களாம் மாதம் அதாவது வீட்டில் இருக்க ரெண்டு பெண்கள் சேர்ந்தே மாதம் ஒரு 60,000 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணோன்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் டிசி ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமாக இதில் இருக்குது டிசி ஃபேப்ரிக் அப்படின்றது டெட்ரான் காட்டன் இந்த டெட்ரான் காட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் காட்டனும் பாலிஸ்டரும் சேர்ந்தது மேக்ஸிமம் பேக்ஸ் அப்படின்னா பியூர் காட்டனில் கொடுக்க முடியாது நம்ம இந்த காம்பினேஷன் ஆஃப் காட்டனும் பாலிஸ்டரும் கலந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும் அந்த வெரைட்டி இன்னொன்று பியூர் காட்டனில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பர் மீட்டர் பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ் இந்த பேக்கோடைய கிளாத் அதாவது எல்லோ பேக் ஃபேப்ரிக்ஸு ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 100-150 நல்ல தரமான பேக்காக இருக்கும் உங்களுக்கு அதை தொடரும் போதே அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதுதான் ரா மெட்டீரியல் நீங்கள் வந்து டிசி ஃபேப்ரிக் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை பியூர் காட்டன் பேக்ஸ் இந்த எல்லோ பேக்ஸ்க்காக நீங்கள் வந்து வாங்கணுனாலும் வாங்கிக்கலாம் இந்த ஃபேப்ரிக்ஸ் இதோடைய மிஷினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் சைசஸ் பேகுங்களை பொறுத்த அளவுக்கு நிறைய சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க அதாவது வந்துட்டு 16-13 13-11 12-10 10-10 இந்த மாதிரி நிறைய சைசஸ் இருக்குது ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10-8 அதே போல் 11 உங்களுக்கு 9 இந்த மாதிரி சைசஸ் கூட இருக்குது ஆட் சைசஸ்லையுமே வருது 2 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் வெயிட்டு வந்து தங்கக்கூடியது தான் இந்த பேக்ஸ் ஸோ நமக்கு வந்துட்டு சைசஸ் வந்து எது வெஜிடபிள்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு க்ராசரியில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பேக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப சிம்பிள் நான் டெக்னாலஜி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா செமி ஆட்டோமேட்டிக் கிளாத் பேக் மேக்கிங் மிஷின் இதுதான் ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 60,000 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது இல்லை இந்த மிஷின் கூட உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீட்லேயே ஏதாச்சும் டெய்லரிங் மிஷின்ஸ் இருக்கா அதை உங்களுக்கு தைக்க தெரிஞ்சால் நீங்கள் பர்சன் நீங்களே பண்ணிக்கலாம் இதை ஒன்றும் இல்லை கட் பண்ணணும் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் 2 பேர் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை இந்த மிஷினோடைய டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக இந்த மிஷினோட கெப்பாசிட்டி எப்படின்னா உங்களுக்கு 40-50 பேக்ஸ் பர் ஆர்க்கு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும்
அதே போல் இதோட வால்ட் பார்த்தீங்க அப்படின்னா 220-240 வரைக்கும். ஸோ உங்களுக்கு கிளாத் பேக் திக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு ஆப்டான மிஷின் இதை சொல்லலாம். அதனால தான் இதை நான் சொல்லியிருக்கேன். ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு 40 bags பர் ஆர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னாலே ஒரு 5 பேர் நம்ம வந்து வேலை வச்சு பண்ணுறோம். 8 மணி நேரம் ப்ரொடக்ஷன் போது 1600 bags கிட்ட நம்மளால் ஒரு நாளைக்கே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ பிரிண்டிங் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் பேக்கில் இந்த மாதிரி பிளெயின்ஸாகவும் கேட்பாங்க, அதே போல் திருமண வாழ்த்துக்கள் அந்த மாதிரி போட்டும் நமக்கு கேட்பாங்க, இல்லை ஷாப்ஸ்னால் அவங்கவுங்களோட கடைப்பேர் போட்டும் கேட்பாங்க, ஏதாவது ப்ரொமோஷன் பேக்ஸ் கொடுக்கணும்னா அதுவும் கேட்பாங்க. அந்த மாதிரினா இந்த மாதிரி பிரிண்டிங் மிஷின் இது வந்து 55,000 ஆகுதுங்க. ஸோ அட் அ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் இந்த பிரிண்டிங். 4 colors ஃபோர் ஸ்டேஷன் ஸ்க்ரீன் பிரிண்டிங், இது ஸ்க்ரீன் பிரிண்டிங் மிஷின் தான் இது. ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கே உங்களால் வந்துட்டு நிறைய பேக்ஸ், ஒரு செட் வந்து 4 அப்படின்னும் போது ஒரு மணி நேரத்துக்கே தாராளமாக 200-300 bags கிட்ட உங்களால் ஸ்க்ரீன் பிரிண்டிங் போட முடியும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒருத்தர் ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கும் 2 பேர் வந்து கட்டிங், 2 பேர் ஸ்டிச்சிங் அப்படின்னாலே போதும். எல்லாரும் வேலையை முடிச்ச பிறகு பேக்கிங் பண்டல்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டா வர ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அசைன் பண்ணிடலாம் யார் யாருக்கு எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இதோட ப்ராஃபிட் பற்றி நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே 8 rupees கிட்ட பர் பேக் வந்து நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ 8 rupees பர் பேக் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோன்னா இதில் வந்து கடையில் என்ன ரேட்டுக்கு இதை விற்பாங்க அப்படின்னா 15 ரூபா, 17 ரூபா, 18 ரூபா இந்த ரேஞ்சுக்கு அவங்க விற்பாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சில கடைகளில் பியூர் காட்டன் அப்படின்னா 22 ரூபா அந்த மாதிரி கூட விற்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸில் இன்னுமே ஜாஸ்தி. டிமார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 40-45 rupees கூட விற்பாங்க. ஸோ அரௌண்ட் 1600 bags கிட்ட நம்மளால் 8 hours ப்ரொடக்ஷனில் கிடைக்குது அப்படின்னும் போது 8 rupees நம்ம மார்ஜின் வைக்கிறோம். எல்லா செலவும் போக நமக்கு வந்துட்டு கையில் நிற்கிற ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,800 rupees கிட்ட இந்த மார்ஜின் இருக்கும். ஏன்னா ஒரு மீட்டருக்கு அப்படின்னும் போது நமக்கு வந்து 34 rupees ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஜிஎஸ்எம் உடையதுன்னா அந்த ஜிஎஸ்எம்மில் உள்ள கிளாத் பேக்ஸை நம்ம 22 ரூபா வரைக்கும் கூட தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா மார்ஜின் நம்ம என்ன கொடுப்போம், ஒரு 5-6 rupees தான் மார்ஜின் வந்து கொடுக்க முடியும். அதுக்கு கீழே போகணும் அப்படின்னா நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஸோ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கிளாத் பேக்கை பொறுத்தளவுக்கு நம்ம கிட்ட தான் வாங்க, அதாவது நம்ம கட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ப்ராப்பராக, ஸோ அவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்கணுவாங்க. சில பேர் வேஸ்டேஜே விடாமல் கட் பண்ணுவாங்க துணிங்களை, சில பேர் வந்து டெய்லரிங்கில் அது ஒரு ஸ்கில் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்ஜின் நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ ஸ்மால் பேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே 8 rupees வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. இப்போது மீடியம் பேக்ஸ் அப்படின்னா 12 rupees பண்ணலாம். இல்லை லார்ஜ் பேக்ஸ்னா 15 rupees வரைக்கும் மார்ஜின் உங்களால் வைக்க முடியும். இதுவே டெக்ஸ்டைல் பேக்ஸு இந்த கலர்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ப்ரிண்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா 200 ரூபா வரைக்கும் தாராளமாக அந்த பேக்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஷாப்பிங் பேக்ஸு, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறது. ஸோ அரௌண்ட் 4 lakh rupees வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் தாராளமாக. இன்கேஸ் சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, 8 ரூபா அப்படின்ற போது ஒரு இடத்துல 20 ரூபா கூட மார்ஜின் தராங்க அப்படின்னும் போது, ஸோ உங்களுக்கு அந்த மார்ஜின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜிஎஸ்எம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ பேக்கை பொறுத்தளவுக்கு நிறைய இடத்துல குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேக்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதுவே மஞ்சப்பை அப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் 2 ரூபா கிடைக்குது, 3 ரூபா கிடைக்குது, கிடைக்கும். ஆனால் அது அவங்க எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து வெயிட் அதில் வித் ஹோல்ட் பண்ணும், எந்த அளவுக்கு ஃபர் வராமல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாம் குவாலிட்டியும் இருக்கும், நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து பேக் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ மார்க்கெட்டிங் இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது ஷாப்பிங் பேக்ஸ் தான். ஸோ கிராசரி ஏன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு நோ அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல தான் பூம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தாம்பூலம் பை, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு ஷாப்பில் காம்ப்ளிமெண்ட்ரி பேக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம பேக்கு வாங்கி வச்சில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கொடுத்துப்பாங்க அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பேக். இது ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால எல்லாரும் வந்து விரும்பி இந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், என்னடா இது மஞ்சப்பை விற்கிறதுக்கு இவங்க சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா ஆந்திராவில் வந்து ஒரு சில லேடிஸ் வந்து இது எடுத்து பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி தெரியுமாங்களா, ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் மூலயமா தான் அவங்களுக்கு ஆர்டரே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்த ஆர்டரே 100 bags கிட்ட அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் ஆர்டர்ஸும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூகேலேருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து ஒரு என்ஜிஓ கூட அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீட்டிலேருந்து சின்ன லெவலில் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கிறவங்களே பர்சன்ஸே அந்த பேக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்றதுனால சோஷியல் மீடியாவில் ஆட் போட்டிருக்காங்க. அதை பார்த்து, அதாவது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஃபீமேல்ஸ் இதை மேக் பண்ணுறாங்க, ஒரு அவங்க வீட்லேயே வந்து 2-3 பேர் வச்சு அவங்க சிட்டிக்கு கொண்டு போய் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் சப்ளை பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்டு
அவங்க அதை ஃபேஸ்புக்கில் பப்ளிஷ் பண்ணதும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெகுலர் ஆர்டர்ஸ் ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 5 to 10 ஆர்டர்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆர்டருமே 200 pieces, 300 pieces இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீமேல்ஸ் போட்டு அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லரிங் தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு 1 week அவங்களே ட்ரைனிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை வந்து ஜாப்க்கு சேர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபீமேல்ஸாலும் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியலையா பரவாயில்ல, இனிஷியலாக ஒரு 2 பேரை ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சேலரி 10,000 சேலரி கொடுங்க. மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லாயிருக்கு அவங்களுக்கு, அது போதும். ஸோ நீங்கள் தான் உங்கள் பிஸ்னஸை வந்து மேலே கொண்டு வரதுக்கு யோசிக்கணும். நம்ம வந்துட்டு கை காட்ட மட்டும்தான் முடியும் இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது அந்த கை காட்டுற இடத்த வந்து போய் சேர்றது நம்ம கிட்ட தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஐடியா இல்லை, உங்களுக்கு வேற ஏதாச்சும் கிரியேட்டிவான ஐடியா இருக்கு அதை வச்சு நீங்களும் பண்ண முடியும் பிஸ்னஸ்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம். யாருடைய கையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். சின்ன முதலீடு இருந்தால் கூட போதும், நம்ம நிறைய தொழிலை நம்மளால வந்து எடுத்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.